ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜெகி வ்ளாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரத்தில் நடந்த ஒரு அஞ்சு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டிங்கின் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சினிமாவில் நிறைய ரீல் ஹீரோஸ் இருப்பாங்க, அதே சினிமாலேருந்து நான் ஒரு ரியல் லைஃப் ஹீரோ அப்படின்னு சொல்லி காமிக்கிற விதமாக சோனு சித்து ஒரு நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, கோவிட் டைம்ஸில் வந்து மக்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். வடமாநிலத்துலேருந்து இங்கே வரவங்க, இங்கேருந்து வடமாநிலத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து அவர் டிரான்ஸ்போர்டேஷன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டு விஷயம் நிறைய விஷயம் அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்கும் அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவருக்கு ட்ரிபியூட் செய்கிற விதமாக ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ஒரு டொமஸ்டிக் ஏர்லைனில் வந்து சோனு சித்தோட ஃபோட்டோவை போட்டு ட்ரிபியூட் டு சோனு சித், ப்ரவுட் இந்தியன் சல்யூட் டு சோனு சித்ன்ற மாட்டோம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்து அவர் ட்வீட் பண்ணிருக்கும் போது ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார், நான் வந்து ஃபஸ்ட்டு மும்பைக்கு வரும்போது நான் அன்ரிசர்வ் ட்ரெயினில் வந்தேன் அப்படின்ற மாட்டோம் ஒரு விஷயத்தை சொல்லி, ரொம்பவே தேங்க்ஸ் என் ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல போட்டிருக்கிறதுக்கு அப்படின்ற மாட்டோம் ஒரு சில விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தார். அதை பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்தவர், இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு, இன்னமும் பண்ணுவார். செகண்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் எல்லோரும் லாக்டவுன் வருமா வராதா, பெட்ரோல் வில குறையுமா குறையாதான்னு மட்டும் யோசிச்சுட்டு இருக்கும்போது, நமக்கே தெரியாமல் ஒரு இண்டஸ்ட்ரி வேறு ஒரு வேலையை பார்த்துட்ருக்காங்க. என்ன இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா, விலையை ஏற்றிருக்காங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா, மருந்து மாத்திரை ஊசி டானிக் இது எல்லாத்துலேயுமே வந்து 15-20% விலை ஏற்றிருக்காங்க. எப்போலேருந்து அப்படின்னா, போன ஏப்ரல்லேருந்து இப்போ வரைக்கும் விலை ஏற்றிருக்காங்க. இது எப்படி இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபேமஸான கம்பெனி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க, அதை படிச்சுட்டு தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது எனக்கு இப்போ கேட்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. நான் இதை சில விதத்தில் நோட் பண்ணிருக்கேன், ரேட் ஏறி இருக்கு அப்படின்ட்டு. நீங்க இதை நோட் பண்ணிருக்கீங்களா இல்லையான்றதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம கவர்மெண்ட் இதை ஹோல்ட் பண்ணிருக்கும் நினைச்சேன், இதை நம்ம கவர்மெண்ட் ஹோல்ட் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி நிறைய மாஃபியா இருக்கணும் அந்த இதில் மென்ஷன் பண்ணிருக்காங்க, அதை நான் சொல்ல விரும்பல. தேர்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேஸ்புக் நிறுவனம் வேறு லெவலில் ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் இப்போ சொல்கிறது அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்கள், உங்கள் கையில் ஒரு ஹேண்ட் பேண்ட் வச்சுக்கிற மாதிரி யோசிச்சுக்கோங்க. அந்த ஹேண்ட் பேண்ட் மூலியமாகவே என்ன பண்ண முடியும் அப்படின்னா, சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். அது எப்படி பண்ண முடியும்னா, இப்போ நீங்கள் மவுஸ் இந்த இதுன்னு நினச்சிக்கிட்டிங்க அப்படின்னா, ரைட் பண்ணுன்னா ரைட்டு, லெஃப்ட்டு கிளிக் பண்ணுன்னா இப்படி, இப்போ அதை எடுக்கணும் அப்படின்னா இப்படி எடுக்க முடியும். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, அயன்மேனில் எப்படி அவர் ஒரு டெக்னாலஜிலாம் வச்சிருப்பார்ல, இப்படி நகர்த்தி விடுற மாட்டோம் இப்படி நகர்த்தி விடுற மாட்டோம் இப்படி எடுக்கிற மாட்டோம், அந்த மாட்டோம் ஒரு டெக்னாலஜியை வந்து பேசிக் வேர்ஷனில் வந்து ஃபேஸ்புக் வந்து இப்போ ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அது அவங்களோட அஃபிஷியல் பேஜ்லேயே வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சரில் நம்ம தான் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அண்ட் ஏஆர் கிளாஸ் அதோட ரெடி பண்ணிட்டுருக்காங்க. நம்ம கண்ணிலே எப்படி வச்சு பண்ணுற மாட்டோம் சொல்லவே முடியாது. நம்மளில் யாராவது ஒருத்தர் அயன்மேனாக கூட மாறலாம். அந்த மாட்டோம் ஒரு டெக்னாலஜி தான் வர வந்துகிட்டே இருக்குது. ஃபோர்த் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்லேருந்து ஒரு நல்ல அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன், வாட்ஸ்அப்லேருந்து டெலிகிராம் மாறினவங்க, அது மட்டும் இல்லாமல் சிக்னல் மாறினவங்க எல்லாருக்கும் வணக்கம். அப்படி யாருமே இல்லைன்னு சொல்கிறீங்களா? தெரியும் எங்களுக்கும், இல்லை ஒரு வாரம் கூத்து இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? வாட்ஸ்அப் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வந்து ஒரு சூப்பரான அப்டேட்டு. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடிலாம் வந்து வாட்ஸ்அப் வெப் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம எல்லாருமே வந்து இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருக்கணும், மொபைலில் இன்டர்நெட் கனெக்ட் ஆயிருந்தால் தான் வந்து வாட்ஸ்அப் வெப் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இனிமேட்டு அப்படி கிடையாது. இனிமேட்டு வந்து மொபைலில் இன்டர்நெட் இல்லைனாலுமே நீங்கள் வாட்ஸ்அப் வெப் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு ஜஸ்ட் ஒரு ஓடிபி வரமாட்டோம் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், வாட்ஸ்அப் வந்து ரொம்ப செக்யூர்ட்லாம் கிடையாது, ஆனால் யூசர் ஃப்ரெண்ட்லி. நீங்கள் நிறைய விஷயத்துக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற மாட்டோம் வச்சுக்கலாம். பட் நீங்கள் ஓவர் செக்யூர்டாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இப்போயும் நான் ஒரு விஷயம் தான் சொல்கிறேன், இன்ஸ்டா ஃபேஸ்புக் இதெல்லாம் விட்டு வெளில வந்துருங்க. அந்த நேரத்தில் நீங்கள் டெலிகிராம் சிக்னல் இந்த மாட்டோம் ஆப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இன்ஸ்டா ஃபேஸ்புக்கும் வந்து ஆல்டர்னேட்டாக நிறைய இருக்குது, அதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் எது ஆல்டர்னேட்டாக இருக்குன்ற மட்டும் சொல்கிறேன். ஃபிஃப்த் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வடக்கன் ஒரு கிரிக்கன் செக்மெண்ட். இதில் மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு வடக்கன் நினைந்து நம்ம பண்ணியிருக்கான், ஒரு சின்ன ஒரு குட்டி எப்படிங்கன்னா என் வாயில் சொல்லுவேன், ஒரு நாய்க்குட்டியை பண்ணிட்டாங்க. ஒரு நாய்க்குட்டியோட மேட்ரு பண்ணியிருக்கான், அதை பக்கத்து வீட்டுக்காரன் சிசிடிவி ஃபுட்டில் பார்த்துட்டு அதை போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். போலீஸ்காரங்க வந்து அந்த வடக்கன் கிரிக்க மேலே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க. இப்படிலாம் பண்ணுறான் பாருங்கள், பக்கா காஜில் இருப்பான் போல இருக்காங்க. மக்களே, வடக்கன் சைடு போகும்போது வந்து பார்த்து போங்க, அங்கே ரொம்பவே மோசமாக இருக்காங்க மக்கள். பார்த்தீங்கல்ல, நாய்க்குட்டியை கூட விட்டு வைக்கிறது இல்லை. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம ஜெகி வ்ளாக்ஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். மறக்காம ஜெகி வ்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.